பண்ணுங்க. ஷாம்பு எதுக்குள்ளதுங்க? முதல்ல அழுக்கு போறதுக்குதான் ஷாம்பு, அப்படிதானே? வேற எல்லாரும் அழுக்கு போக்குதான் ஷாம்பு யூஸ் பண்றோம், அப்படிதான். ஷாம்பு அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி போடுறாங்க? முடி வளரணும். எந்த ஷாம்புனால முடி வளர்ந்துருக்கா? எந்த ஷாம்பையாவது உங்க தலையில ஒரு அஞ்சு நிமிஷம் விடுவீங்களா? விட்டீங்களா? முடிய காணாது, முடி வளராது, இல்ல முடி அது காணாது. இங்க நமக்கிட்ட ஒரு ஷாம்பு இருக்கு, இந்த ஷாம்புலயும் இந்த கேனோடர்மா இருக்கு. இந்த ஷாம்போட உண்மையான பெனிஃபிட் நீங்க அடையணும்னா இந்த ஷாம்பை போட்டு ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் விடணும். விட்டீங்கன்னா யாருக்கு ரொம்ப நல்லது தெரியுமா? ரொம்ப டென்ஷன் ஆகிற ஒரு ஆள் இருக்காங்களா சொல்லுங்க, அவருக்கு இந்த ஷாம்பை மட்டும் ஷாம்பை போட்டு சொல்லுங்க, அவரோட டென்ஷன் குறையதான் இல்லையான்னு பாருங்க. ஏன்னா இது இருக்கக்கூடிய கேனோடர்மா அந்த முடிக்களுக்கு மட்டும் இல்ல, அந்த பிரெயினுக்கே போய் அவங்க என்ன செய்யுது? காம் நிலையில டென்ஷன் பர்சனுக்கு பெஸ்ட் ப்ராடக்ட். அது வெறும் முடி வளருது க்ரோத்துக்கு, அது ரெண்டாவது கதை. மெயினா நான் சொல்றேன், டென்ஷன் பர்சனுக்கு இது பெஸ்டான ஒரு ப்ராடக்ட் ஷாம்பு. ஏன்னா இதுல கேனோடர்மா இருக்கு. குளிக்கிறமே பாத்ரூம் போய் எல்லாருமே அஞ்சு நிமிஷம் நிப்பாங்களா? நிக்க மாட்டோம். அப்ப குளிக்க போறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் போட்டு நான் போன் எல்லாம் பண்ணிட்டு எடுத்துட்டு பாத்ரூம்ல போய் குளிங்க. ஓகேங்களா? அந்த ஷாம்புக்கு நான் சொல்றது சோப்புக்கும் அதே போல பாத்ரூம்ல ஒரு நாள்